இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது ரெமால் புயல். தென் மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அக்னிவீர் திட்டம் தூக்கி எறியப்படும். இராணுவத்தினரையும் பாஜக இரண்டாக பிரிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வேளாண்மை துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலம். 24.5 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கி சாதனை. மக்களவைத் தேர்தலில் நாளை மறுநாள் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 58 தொகுதிகளில் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது பிரச்சாரம். வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் ரெமால் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோபி அருகே 25 ஆண்டுகளுக்கு பிறகு எலத்தூரில் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரைகளையும் தொட்டுச் செல்வதால் நல்லம்மன் தடுப்பணை கோயிலை நீர் சூழ்ந்தது. மேலும் அணைப்பாளையம் தரைப்பாலத்தையும் மூழ்கடித்தபடி வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து அதிகரித்து கோவை சித்திரை சாவடி அணையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் பொதுமக்கள் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கோணம், ஆசாரி பள்ளம், ராமன்புதூர், பார்வதிபுரம் ஆகிய பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியில் பெய்த கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உதகையில் பெய்த கனமழை காரணமாக 2 இடங்களில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை 8 சாலை மற்றும் ஓபாத் சாலையில் ராட்சத மரம் விழுந்த நிலையில் அவற்றை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். தொட்டபெட்டா பகுதியில் சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் சுற்றுலாப் பயணிகள் ரம்யமான சூழலில் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. மிஸ்ட்டு, ரெயின் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரியே சுற்றி பார்க்க நிறைய இருக்குது ஊட்டியில். நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கணுன்னு தான் வந்திருக்கோம். இதுபோல் முதுமலை அருகே இருவயல் கிராமத்தில் ஆற்றின் ஓரத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் குடிசைகள் சேதமடைந்ததால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே புள்ளம்பாடியில் தொடரும் கனமழையால் நந்தி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாதை அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் புள்ளம்பாடி வந்தலை இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசை நகர்ந்து நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. இதையடுத்து நாளை மறுநாள் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து வரும் 26ஆம் தேதி மாலை வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாளை நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கக்கடல், குமரிக்கடல், அந்தமான் கடல் உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. உலக வானிலை மையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட பெயர்கள் அடிப்படையில் இந்த புயலுக்கு இந்தியா பரிந்துரைத்த ரெமால் என பெயர் சூட்டப்படுகிறது. இந்த புயல் வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் போது தமிழகத்தில் மழை குறைந்து மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், சண்டிகர் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அக்னிவீர் திட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி மங்கோல்பூரியில் இன்று காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர், பிரதமர் திரு மோடி தம்மை மனித பிறவியல்ல என்றும் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர் என்றும் பேட்டி அளித்துள்ளது வேடிக்கையாக உள்ளதாக கூறினார். கொரோனா காலத்தில் 1000கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருந்த போது செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிடச் செய்த திரு மோடியையா கடவுள் அனுப்பி வைத்தார் என திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் திரு மோடி, மக்களின் கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றாமல் அதானி மற்றும் அம்பானியின் விருப்பங்களுக்காக மட்டுமே செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பரமாத்மா ने भेजा और कोविड के समय कहते हैं लाशों के ढेर पड़ी हैं अस्पतालों के सामने अन्नई सामने लेट कर आखिरी सांस तोड़ रहे हैं और प्रधानमंत्री आते हैं कहते हैं भाई और बहनों नहीं प्रधानमंत्री नहीं जिनको परमात्मा ने भेजा है
வோ ஆக்கே கேத்தே பாயோ மேனு மொபைல் போன் கி லைட் ஜலா தோ. தேசத்திற்காக தியாகம் செய்யும் இராணுவத்தினரை பாஜக இரண்டாக பிரிப்பதாக திரு ராகுல் காந்தி சாடினார். இராணுவ அதிகாரிகளை ஒரு பிரிவாகவும் வீரர்களை மற்றொரு பிரிவாகவும் பிரிக்கும் வகையில் அக்னிவீர் திட்டத்தை திரு மோடி கொண்டு வந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அக்னிவீர் திட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று திரு ராகுல் காந்தி தெரிவித்தார். 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் சீர்மிகு திட்டங்களால் இந்தியாவிலேயே தமிழகம் வேளாண்மை துறையில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 24,50,000 விவசாயிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 4,366 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரப்பட்டுள்ளது. மழை, வறட்சி உள்ளிட்ட பேரிடர்களால் 12.88 லட்சம் ஏக்கர் நிலங்களில் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களுக்கு 582 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டு 8 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். கரும்பு விவசாய நிலப்பரப்பு 95,000 ஹெக்டேரிலிருந்து 1,54,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 270 கோடி ரூபாய் மதிப்பில் 2,163 டிராக்டர்கள், 9,303 பவர் டில்லர்கள், 288 அறுவடை இயந்திரங்கள், 2,868 பிற விவசாய கருவிகள் உட்பட மொத்தம் 16,432 வேளாண் பொறியியல் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு 56.97 கோடி ரூபாயில் 1,226 கிணறுகள், மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் 100% மானியத்தில் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 7.5 கோடி ரூபாய் செலவில் 100 உழவர் சந்தைகள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 10 புதிய உழவர் சந்தைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 58 தொகுதிகளில் மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. ஏப்ரல் 19 மற்றும் 26, மே 6, 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 5 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன. மொத்தமுள்ள 543 மக்களவைத் தொகுதிகளில் இதுவரை 428 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் டெல்லி, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநிலங்களில் நாளை மறுநாள் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காஷ்மீரின் ரஜோரி தொகுதியில் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அது பின்னர் 6ஆம் கட்ட தேர்தலுக்கு மாற்றப்பட்டது. இந்த தொகுதியையும் சேர்த்து மொத்தம் 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையடுத்து தற்போது இத்தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் உள்ள 7 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதையொட்டி அங்கு தேர்தல் பாதுகாப்பு பணியில் 31,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி ஹரியானாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு எதிராக பல்வேறு இடங்களில் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி வடகிழக்கு தொகுதியில் வேட்பாளர் கன்னையா குமாரை ஆதரித்து பரப்புரை செய்தார். இதுபோல் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, காஷ்மீரின் ரஜோரி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி, புதுடெல்லி மக்களவைத் தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் ஆகிய நட்சத்திர வேட்பாளர்கள் நாளை மறுநாள் தேர்தலை எதிர்கொள்கின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வேத மந்திரங்களை பாடுவது தொடர்பாக வடகலை தென்கலை பிரிவு அர்ச்சகர்கள் இடையே மீண்டும் சர்ச்சை வெடித்துள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வேத பாராயணம், திவ்ய பிரபந்தம், ஸ்தோத்திர பாடல் பாடுவதில் நீண்ட காலமாக அவர்களிடையே பிரச்சினை நிலவி வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கோயில் திருவிழா மற்றும் பூஜை முறைகளில் குறுக்கீடு செய்யக்கூடாது என தென்கலை வடகலை ஆகிய இரு பிரிவினருக்கும் கோவில் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவில் தாத்தாச்சாரி குடும்பத்தினர் மந்திர புஷ்பம் எனும் வேத மந்திரங்களை பாடி பூஜை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று திடீரென தென்கலை பிரிவு அர்ச்சகர்கள் தாங்களும் வேத மந்திரங்களை பாடுவோம் என கூறிய நிலையில் அதற்கு கோயில் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருடன் இருதரப்பினரும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன
பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் கோயில் விழாவில் அடிக்கடி இவ்வாறு வடகலை தென்கலை அர்ச்சகர்கள் மோதலில் ஈடுபடுவதால் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அதிருப்தி அடைந்து வீடுகளுக்கு திரும்பினர். இனி வருவது செய்தி துளிகள். அரியானாவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 20 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு சாம்பியன் பட்டத்தை வென்றது. யூத் கேம்ஸ் ப்ரோ லீக் 2024 சிலம்ப போட்டி 19 முதல் 2 நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து 20 வீரர் வீராங்கனைகள் உட்பட 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 3 பிரிவுகளில் வெற்றி பெற்று 18 தங்கம் 2 வெள்ளி என 20 பதக்கங்களுடன் இன்று சென்னை திரும்பினர். அவர்களுக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. கூடலூர் அருகேயுள்ள முதுமலை வனப்பகுதியில் வனப்பணியாளர்கள் மற்றும் வன ஆர்வலர்கள் உட்பட 120 பேர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் 25 வரை இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. அதிநவீன GPS கருவிகள், பைனாகுலர் மற்றும் செல்போன் செயலி ஆகியவற்றின் உதவியுடன் கணக்கெடுப்பை துல்லியமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகை அருகே இரவு நேரத்தில் கொட்டு மழையிலும் புலி ஒன்று சாலையை கடந்து செல்லும் வீடியோ இணையதளங்களில் பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் உதகையில் இருந்து மாவனல்லா செல்லும் நெடுஞ்சாலையில் ஒற்றை புலி மழையில் நனைந்தவாறே சாலையில் நடந்து வந்து வனப்பகுதிக்குள் சென்றது. அதனை கண்ட வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்தில் வசித்து +2 468 மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு கற்பக விநாயகா மருத்துவ அறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கான ஆணையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூரில் உள்ள அந்த மறுவாழ்வு இல்லத்தில் இருந்து படித்த செல்வி ஷரீனா கிறிஸ்ட் BSc அனஸ்தீஷியா பட்டப்படிப்பில் சேர விரும்பியதை அடுத்து அவருக்கு அரசு இந்த உதவியை செய்துள்ளது. முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் சந்தித்த அந்த மாணவிக்கு கலைஞரின் திருக்குறள் உரை நூல் மற்றும் பேனாவை திரு ஸ்டாலின் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கோவையில் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட 16 மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து கோவையில் கெம்பட்டி காலனி, வைசியாள் வீதி, பெரிய கடை வீதி உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் இன்று திடீரென ஆய்வு செய்தனர். இதில் மாம்பழங்கள் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து அனைத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற காரியங்களில் வியாபாரிகள் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்து யானை தாக்கியதில் காவலாளி ஒருவர் உயிரிழந்தார். வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய அந்த யானை திடீரென பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து அங்கிருந்தவர்களை விரட்டி சென்று தாக்கியது. இதில் காவலாளி சண்முகம் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இருவரில் சண்முகம் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் கடுமையாக போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். சிங்கப்பூரில் தற்போது புதிய வகை கொரோனா பரவி வருவதை அடுத்து சிங்கப்பூரில் இருந்து வரும் விமான பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. கோவை விமான நிலையத்தில் ஷார்ஜா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து வரும் பயணிகளிடம் காய்ச்சல் பாதிப்பை கண்டறிய தானியங்கி காய்ச்சல் கண்டறியும் இயந்திரம் மூலம் பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் நவீன சென்சார் கருவி பொருத்துவது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. கடந்த 17 பழைய குற்றாலம் அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 சிறுவன் உயிரிழந்தான். இதனால் வெள்ளப்பெருக்கை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் பழைய குற்றாலம், சிற்றருவி, பிரதான அருவி ஆகியவற்றில் சென்சார் கருவிகளை பொருத்துகிறார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் விடியற்காலை முதலே குவிந்தனர். காட்பாடி ரயில் வந்தடைந்ததும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார அணிவகுப்பு கோலாகலமாக நடைபெற்றது. பிரையன் பூங்காவில் கடந்த 17 மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியது. தினசரி கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்நிகழ்வை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1197 புள்ளிகள் உயர்ந்து 75418 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 370 புள்ளிகள் உயர்ந்து 22967 புள்ளிகளாக நிறைவடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 54,000 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,750 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3.30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 97 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் ரெமால் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் அக்னிவீர் திட்டம் குப்பை தொட்டியில் வீசப்படும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே வேளாண்மை துறையில் முன்னணி மாநிலமாக திகழும் தமிழகம் 24,50,000 விவசாயிகளுக்கு 4,366 கோடி ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.